செய்யலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கோதுமை குலோப் ஜாமுன் செய்யலாம்னு நாங்கள் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பால் பவுடர், இது வந்து ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த 1 கப் கோதுமை மாவை போட்டுடலாம். இப்போ நம்ம அதோட இப்போ மில்க் மேடு மாவு இருக்குல்ல, அதாவது பால் பவுடர், மில்க் மேட் இருந்தாலும் நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பால் பவுடர் 1/2 கப்பையும் அதோட சேர்த்துடுறேன். ஒரு பிஞ்ச் வந்து சோடா மாவு, ரொம்பலாம் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும். நெய் சேர்த்தா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உங்கள் கைகளை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் பால் இல்லைனாலும் நீங்கள் தண்ணி சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். பட் பால் காய்ச்சின பால் சேர்க்கும் போது உங்களுக்கு வாசம் டேஸ்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்போ காய்ச்சின பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நான் வந்து ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு ரொம்ப சாஃப்டாக பிசையணும். அதாவது குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம பிசையவோமோ அது மாதிரி சாஃப்டாக பிசையணும். நான் ஃபுல்லாக சாஃப்டாக உங்களுக்கு பிசைஞ்சிட்டு இந்த நான் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன், வச்சதுக்கப்புறம் தான் காமித்தேன். இப்போ வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாம். இதுக்கு இடையில நம்ம சக்கரை பாகு காய்ச்சணும், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சக்கரை பாகில் தான் போடுவோம். அதுக்கு நான் 1 கப் அளவு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கோதுமை மாவு எடுத்தேன். ஸோ அதே 1 கப் அளவு நீங்கள் ஜீனி எடுத்து, எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் நீங்கள் ஜீனி 1 கப் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். 1 கப் கரெக்டாக போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சுகர் நிறையா வேணும், நீங்கள் 1/2 கப் போடலாம். பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான், சுகர் லெஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். சில பேர் அடுப்பில் வச்சதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சுவாங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். சூப்பர், நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். 1 பக்கம் பாகு ரெடி ஆகட்டும். பாகுங்கிறது வந்து ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ், இந்த ஜீனி கரைஞ்சதும் நம்ம எடுத்துட வேண்டியது தான், ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு குலோப் ஜாமுனில் தான் போட போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நான் அந்த குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து அதையும் அடுப்பில் வச்சுருக்கேன், ஆயில் ஹீட் ஆகட்டும்னு. இப்போ நம்ம வைக்கணும் கையில். எதுக்கு அப்படின்னா டேஸ்ட் வர்றதுக்காக. இப்போ மாவு எடுத்து நம்ம வந்து பால் மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணிடலாம். பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது மாதிரி இங்கே வச்சுருக்க எல்லா மாவுக்கும் உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்து சக்கரைப்பாங்க குச்சிட்ருக்கு. இதில் வந்து ஏலக்காய் வந்து ஒன்று போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு வாசத்துக்காக. சீனி பாகில் வந்து நம்ம 1 ஏலக்காவை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால 1 ஏலக்காய் தான் போடுறேன். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவையும் போட்டுக்கோங்க. குங்குமப்பூவும் நல்லா வாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ போட்டுக்கிட்டாச்சு. இப்போ சக்கரைப்பாகு வந்து நான் 10 நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன். ஜீனி கரைஞ்சதும் சக்கரைப்பாகு உங்களுக்கு தெரியும், அந்த பதம் உங்களுக்கு தெரியும், குலோப் ஜாமுக்கு எப்படி சரின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்க எல்லா உருண்டைகளுக்கும் உருண்டை பிடிச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயும் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் கொதிச்சதோடு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எல்லாத்தையும் அழகாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா அந்த இது உருண்டை கருகி போயிடும், சிம்லையும் வைக்கக்கூடாது. நீங்கள் நடுத்தரமாக வச்சு நடுத்தரமாக அழகாக கோல்டன் ப்ரௌனில் உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனது உங்களுக்கே தெரியும், வாசம் வரும். அதுக்கு தக்க அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துக்கு வந்ததோடு நம்ம எடுத்துட வேண்டியது தான், கருகிறோம். ஸோ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஆக்சுவலாக மாவு இருந்தது தான், அதிலே குறைச்சிக்கலாம். ஸோ இது நான் எல்லாத்தையுமே நான் வறுத்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம வறுத்தாச்சு. சூடாக இருக்கும் போதே நம்ம சக்கரை பாக்கில் போட்ட வேண்டியது தான். ஸோ இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம சூடாக சக்கரை பாக்கில் போட்டுருவோம். அப்போ தான் அது எரிஞ்சும், குலோப் ஜாமுன் எரிஞ்சிக்கிட்டு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படியும் 6 ஹவர்ஸ் ஊறணும், ஊறினா தான் நமக்கு டேஸ்ட்டே. ஸோ இதில் போட்டுடலாம். 6 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கோதுமை குலோப் ஜாம் செஞ்சு பாருங்கள்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.